உன்னோட சேனல் பார்க்குறவங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேரட் அல்வா செஞ்சு செய்யலான்ட்டு கேரட்டு ஒரு அரை கிலோ கேரட்டு அதை நல்லா கருவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு சின்ன கிளாஸ் பால் ஊற்றி இந்த கேரட்டை வேக வச்சுக்கலாம். நல்லா நெய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வதக்கிறதுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்தேன் ரெண்டு ஸ்பூனு. இப்போது ஒரு கிளாஸு ஒரு சின்ன கிளாஸு அதை வேகிறதுக்காக பால் ஊற்றுறேன். அதுலேயே அது வெந்துடும். ஒரு கால் லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அரை கிலோ கேரட்டு அதுக்கு கால் லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அது நல்லா இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு ஈரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றினா குழப்பம் ஆயிடும். இந்த பாலில் நல்லா வெந்துடுச்சு. பால் வந்து கால் லிட்டர் பால் ஊற்றினேன். சர்க்கரை வந்து 200 கிராம் போடுறேன். நீங்கள் ஸ்வீட் நிறைய வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சு போடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இருக்க வேண்டியதான். நாங்கள் வந்து இந்த பால்கோவா போட போகிறேன். அதனால ஸ்வீட்டை குறைச்சிருக்கேன். இங்கே வந்து வெறும் கேவா கிடைக்கல. அதனால பால்கோவா போடுறதுனால இது ஸ்வீட்டாக இருக்கும். அதனால இதில் கொஞ்சம் ஸ்வீட்டை குறைச்சிருக்கேன். இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ வேணால் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ ஊற்றிக்கலாம். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். முந்திரி வறுத்து வச்சுக்கிறேன். இன்னும் நல்லா கெட்டியானோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. அது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். நெய்யில முந்திரியை வறுத்துக்கலாம். லாஸ்டா இதை சேர்த்துட்டு வறுத்து நெய்யில் வறுத்தாச்சு. அதையும் இதில் போட்டாச்சு. அது நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சுருண்டு வரணும். நிறுத்திடலாம். இது கூட இந்த கேவாவும் சேர்த்துக்கிறேன். இது சர்க்கரை இல்லாத கேவா கிடைக்கல. சர்க்கரையோடு உள்ளது தான் கிடைச்சது. அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெறும் ஸ்வீட் இல்லாத கோவா வாங்கி சேர்க்கணும். அதனால்தான் அது சர்க்கரையை குறைச்சிட்டேன். பாருங்க, இப்ப எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அடியில ஒட்டாம வருது. இந்த மாதிரி அடியில மண்ணில் ஒட்டாம வரும்போது எடுத்துருங்க. ரொம்பவும் அந்த மொறுமொறுன்னு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாக்கா மொறுமொறுன்னு ஆயிடும். நொறச்சி வந்துருச்சுன்னா இந்த நொறச்சி வர்றதுக்கு முன்னாடி பதிலே இதை இறக்கிடணும். அப்பதான் அல்வாவா இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பவுல்ல மாத்திட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, அருமையான கேரட் அல்வா ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. லைட்டா அந்த கேவாவும் நடுவில் போட்டுக்கணும். மேலே முந்திரி வச்சுட்டு, ஏற்கனவே முந்திரி வறுத்து போட்டோம். மேலே ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு
கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. முன்னோடி சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இன்னொரு டிஷ்ஷோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.